இன்றைய தினத்தில் நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் நம் மிருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வந்து கே கே நகர் செக்டர்ஸில் நம்ம வந்து துவங்குகிறோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் அக்கா கோகுலேந்திரா அக்கா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வருகை வி என் ரவி அண்ணன் அவர்கள், நம் பகுதி கழகச் செயலாளர் ஏ எம் காமராஜ் உட்பட கழகத் தோழர்கள் இங்கே விருந்தர்களாக வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்தக்கூடிய நம்ம திமுக சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே வருகை தந்த தோழமை கட்சியுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைய தினத்து விநாயகர் கோயிலில் ஆரம்பித்து நம்ம வந்து துவங்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஆணவத்தின் உச்சியில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு வாக்காளர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து சொல்கிறாங்க. இது என்ன காமிக்கிறதுன்னு சொன்னால், எந்த அளவிற்கு ஆணவத்தின் உச்சியில் ஒருத்தங்க உட்கார்ந்து எப்படி மக்களை அட்ரஸ் பண்ணுன்றதுக்குள்ள தெரியாத நாகரிகம் தெரியாத ஒரு நபர் அந்த பதவியில் உட்கார வைத்தால் இப்படி தான் நடக்கும். 5 வருஷமாக மக்களை பார்க்கல, மத்திய அரசாங்கிட்டிருந்து நிதியை பெறலை, எந்த வித திட்டத்தையும் நிறைவேற்றலாம், ஆனால் ஆணவம் மட்டும் பார்த்தோன்னா உச்சியில், பணிகள் 0. ஒரு மக்களுக்கு புயல் வெள்ளம் ஏதாவது ஏற்பட்டால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம், அதுல எல்லாம் 0. ஆணவம் மட்டும் உச்சம். இங்கே நம்ம வேலைச்சேரில் ரெண்டு தொழிலாளர்கள் கீழே உள்ள விழுந்து 2023 மாண்டஸ் புயலப்ப விழுந்து ஒட்டுமொத்த குடும்பம் கிட்டத்தட்ட 60 பேர் மகளிர் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க 5 நாளாக உள்ள விழுந்திருக்கக்கூடிய என்ன ஆயிட்டோ ஏது ஆயிட்டோ என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைமையில அது குறித்து, அதாவது கொஞ்சமாவது மக்களோட பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும், அவங்களோட பிரச்சனை கேட்கணும். இந்த ஆணவத்தின் உச்சியில் இருந்தால் எப்படி கேட்பாங்க, எப்படி அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த வகையில் தான் 5 நாள் அவங்க வந்து என்ன ஆகிட்டோ ஏதாயிட்டோன்னு தெரியாத 50 பேர் 60 பேர் மகளிர் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அவங்கள வந்து சென்று பார்க்க வேண்டியதாக. ஏன்னா ஆணவத்தின் உச்சி நம்ம எதுக்கு போய் பார்க்கணுங்க, நம்ம எதுக்கு இந்த பணியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கு, ஒரு ஆணவம். அதன் காரணமாக தான் அவங்களோட ஒட்டுமொத்த நடவடிக்கை 5 வருஷமாக எந்த விதத்திலும் நாடாளுமன்ற தொகுதி சார்ந்திருக்கக்கூடிய பணிகளுக்கு அவர் செய்யவே இல்லை. இதனால்தான் எல்லா இடத்துக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் விரட்டை அடிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்தந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த ஊர் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தீர்மானம் போடுறாங்க, வேட்பாளர் உள்ளே வரக்கூடாது, 5 வருஷமாக அவங்க இங்கே வரவே இல்லை, அப்படி இருக்கக்கூடிய சொல்லி இப்போ எதுக்கு ஓட்டு கேட்டு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய இது பொறுத்தவரையில் தலைவர்கள் பொறுத்தவரை முடிவெடுத்து இவர்கள் வந்து புறக்கணித்து கொண்டிருக்க விரட்டை எடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்தவரையில் இப்போ ஆணவத்தின் உச்சியில் இருக்காங்க. தன்னை வந்து பொறுத்தவரையில் நீலாம்பரி அந்த விதத்தில் வந்து அவங்க வந்து பாவித்து கொண்டிருக்காங்க. மக்கள் பணியே செய்யாத, மக்களை பார்க்காத நீலாம்பரியாக வருகிறாங்க. நீலாம்பரி நம்ம தொகுதிக்கு தேவையில்லை, மக்களோடு மக்கள் பணியாக பதவி இருக்கோ இல்லையோ. நான்லாம் வந்து மாண்டஸ் புயலப்ப ஒட்டுமொத்த ஷோர்லேருந்து மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவங்களெல்லாம் சந்தித்து மீனவ பிரதிநிதிகளோட கோரிக்கை கேட்டு நான் பார்த்தேன்னா மனு கொடுத்து தீர்வு கண்டேன். நம்ம அதே வேலைச்சேரி அதே ஏரியா நான் சொல்கிறேன், ரெண்டு தொழிலாளர் கீழே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குடும்பத்தை சென்று சந்தித்து நான் அந்த மித்யா புயல குடும்பத்தை சென்று சந்தித்து உடனே அவங்களோட காது கொடுத்து கேட்குறதுக்கு தாங்க அவங்க வந்து விரும்புகிறாங்க, வேறு எதுவுமே விரும்புறது இல்லை. காது கொடுத்து கேட்டு நான் அவங்களை விட்டுற சோழனாகிறது நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, நான் வந்து ஸ்பீடப் பண்ணுறேன். நான் போய் அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த 4வது நாள் பொறுத்தவரையில் அந்த ஐஜி அவர் வந்து பயத்தை வச்சு அப்போ தான் முதல்ல அவர் பேட்டியே கொடுக்குறாரு. என்ன நடவடிக்கை எது நடவடிக்கை ஏன் அரசாங்கத்துக்கு முன்னாடியே தெரியாதா? அவங்க வந்து இப்போ சொல்லியிருக்க வேண்டியதான பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிக்கணும். அவங்க எதிர்பார்க்கறது கொஞ்சமாக தகவல் சொல்லுங்கள், அதுவே செய்யல இந்த அரசாங்கம். திமுக எம்பியை பற்றி கண்டிப்பே தேவையில்லை, அவங்க சொல்லவே தேவையில்லை அதை பற்றி. ஸோ நான் வந்து எம்பியாக இருக்கிறனோ இல்லையோ மக்களோட களத்து களமோட களமாக அவர்களுடன் எப்பொழுதுமே இருந்து பணியாற்றணும். ஸோ இந்த தொகுதிக்கு தேவை பொறுத்தவரையில் நீலாம்பரி கிடையாது, இந்த தொகுதிக்கு தேவை மக்கள் பணியாற்றுகின்ற படையப்பா தான் தேவை. ஓகே.